பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா? நீங்க தான் லேட். நான் காலையிலே போன்ல சொல்லிட்டேன். ஏமாத்திர மாட்டீங்கல்ல? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாருங்க. என்ன போய் சண்டை போறீங்களே? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க சித்தி வீட்டுலயே போய் தங்குங்க. இந்தாங்க உங்க பணம். இல்லங்க, உங்களை முன்ன பின்ன தெரியாதா? அப்புறம் என்னங்க, ஒரே ஊர்ல இருக்கோம், என் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அப்படியாங்க உங்களை ஏமாத்திர போறோம்? ஒரு நல்லவனை போய் சந்தேகப்பட்டீங்களே. சாரிங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, நான் கிளம்புறேன். நீங்களும் வரீங்களா? இல்லங்க, என் ஃப்ரெண்ட் வரா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். சரிங்க. ஏலே மச்சான், ஆவி பல் இருக்குன்றான், ஆரோக்கிய பல் இருக்குன்றான், அமிர்தா பல் இருக்குன்றான், இல்லைன்றான். ஏன் பால் சப்ளை பண்றவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்படியும் வாங்கிடலாம்ல. வாங்கிற ஒரு பிள்ளை ஏமாத்தி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறோமே, பெயிலா போயிட்டா கேட்காது. இல்ல வந்தமா குடிச்சோமா போனமான்னு அந்த புள்ள பெயிலா போச்சு கீழா போச்சு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். சொல்றதுல தப்பு இருக்கு. 50 ரூபா சிம்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாம்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி தண்ணி அடிக்கிறது தப்புதாம்ல. தப்பா? நீ வேற, நான் மட்டும் காசு வாங்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள ஊரை விட்டே போயிருக்கும்ல. இல்ல ஒரு வயசு புள்ள ஊரை விட்டு ஓடி போனா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு பிள்ளை ஓடி போனா பிரச்சனை எல்லாம் வராது, கூட வரும்போது ஒரு குழந்தையோடதான் வரும். ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கேன்டா அறவேட்டு. நல்லது செஞ்சிருக்கோங்கிற சந்தோஷத்துல புடியா, அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வருது பாரு, ஆளும் மூஞ்சியும். நாள் பூரா குடிக்க வேண்டியது, ராத்திரி பூரா பரதேசி மாதிரி எங்கேயாவது படுத்து தூங்க வேண்டியது. ஊர் உலகத்துல அவன் எப்படி எப்படி இல்லாம இருக்கிறான் எனக்குன்னு அந்த வாட்ச் பாரு. உன் காசுல குடிக்கனா உன் உழைப்பிடுத்தீங்கண்ணா, நான் எங்க போனா உனக்கு என்ன? அப்படின்னா உன் மேல எனக்கு அக்கறை நினைக்கிறல. ஆமா, உங்க அக்கறையை பத்தி தான் தெரியுமே. விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வைக்க ஊர் மக்கள்கிட்ட என்னை பத்தி பொல்லாப்பு சொல்றதே பொழப்பா போச்சு. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்பேர் பாஸ் கடை வச்சு கொடுக்கணும் தோழிச்சா. பெருசா பேச வந்துட்டாரு. ஒழுங்கா படிச்சிருந்தேனா என் தலை அடமான வச்சு கூட உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துப்போம்ல. கிழிச்ச படிச்ச வேத்துல போய் வேலை விட்டுலாம் ரோட்ல தெரியாம தெரியுமா? எனக்கு படிப்பு வரல, அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சிருக்கியா நீ? அதை விட்டு படிக்கல படிக்கல பழைய பஞ்சாயத்தே பாடிக்கிட்டு இருக்க. பேசுறா பேசு, உன்னை பெத்த வளர்த்ததுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருக்க. என்ன பெத்த வளர்த்தன்ற? நீ வளர்க்கலன்னா நான் பச்சை குழந்தையாக இருந்திருப்பேனா? 13 வயசுல மெக்கானிக் வேலைக்கு போனேன், அதுல சம்பாதிச்சு கொடுத்த காசுலதான் நீ அட்வான்ஸே கொடுத்த. சொல்ல போனா நான் சம்பாதிச்சு கொடுத்த காசை விட என் மெக்கானிக் ஷீட் நீ கொடுத்த அட்வான்ஸ் கம்மி. நீ பார்த்த கிடைக்க, நான் பார்த்திருந்தா என் சொத்துல சல்லி காசு கூட கிடைக்காதுல. ஆமா, பெரிய ஜமீன் பரம்பரை, 40 கோடிக்கு சொத்து இருக்கு. குடிக்க கஞ்சிலனா கூட கோவத்துக்கு அளவில்ல. பாருடி உன் புள்ள பேசுற பேச்ச. ஏன் காலங்காத்தாலும் அவங்கிட்ட வம்புக்கு போறீங்க? அவன் தான் ஏட்டிக்கு போட்டு பேசுவான்னு தெரியுமில்ல. அப்படியே கேட்ட போறாரு. குடுத்துட்டு இருக்கீங்க, இந்த காப்பி கத்தி கத்தி களைச்சு போயிட்டாரு. அவருக்கே கூடு தெம்ப பேசுவாரு. இந்தாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு. தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மானகட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். அப்ப பேச, புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவைத்தானே வாங்க முடியும்? ஒரு ஆளு திருசா இருக்கானு, ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது பொண்டாட்டி எப்படி தேவாளோ. கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே, தொழில சாக் பண்ணிடுங்க. பாட வெயில்ல துரிஞ்சிட்டு வந்தா துணிய தாத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த உண்டையில நான் உன் கழுத்துல எடுக்கிற செயினை கழுத்திட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி எடுத்துட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு காட்டுறேன். இந்தாங்க எப்படி இருக்கு இத பாருங்க, எப்படி இருக்கு பாரு, ரெட்ட பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேல கட்டிட்டு போனா பல பலன் இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட வச்சிருக்கல்ல, இதா இருக்கு.
தெரியுமா? அடிச்சா அப்படி மன 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 மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். மானங்கட்டை சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டுல குத்துனானு. அண்ணா வணக்கம். வாயா சேகர், உட்காரு. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யூனிஃபார்மோட வருவேன்னு பார்த்தேன், இப்படி வந்து நிக்கிற. அண்ணனை பார்த்துட்டு அப்புறம் போய் டியூட்டியில ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். மரியாதை கொடுக்குற விஷயத்துல அன்னையில இருந்து இன்னைக்கு வரல இப்படிதாயா இருக்கிற. சேகர், ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் தொழில் பண்ண விடாம ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான், அதான் உன்ன வர வச்சேன். விடுங்க அண்ணன், அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒரு இடைஞ்சலும் இருக்காது. நீங்க நிம்மதியா தொழில் பண்ணுங்க. அதாயா வேணும் சேகர், குவார்டர்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம வீடு இருக்கு, அதுலயே நீ தங்கிக்க. சரிண்ண. கோபாலு, நம்ம வீட்டு சாவி அவர்கிட்ட குடுத்துரு. வீட்டுக்கு என்னென்ன சாமா தேவைன்னு அவர்கிட்ட கேட்டு அத்தனையும் வாங்கி போட்டு. சரிங்க. என்ன சேகர், சரிதானே? ரொம்ப சந்தோஷம். நீ போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பா வரண்ணா. போயிட்டு வா.